اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹை புகழ்ந்து அவன் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. மர்மையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது தங்களுடைய சுட்டு விரலையும் நடுவிரலையும் ஒன்றாக சேர்த்து காண்பிப்பார்கள், நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். பெரும் கற்பனைகளோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவது போன்று அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை உங்களை பொதுபோக்காக்கிவிட்டது என்பதை கண்கூடாக காணக்கூடியதாக இன்றைய மனித சமூகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மர்மையை நம்பக்கூடியவர்கள் கூட செயலால் அதனை புறக்கணித்தவர்களாக, அப்படி என்று வருமா என்று கேட்கக்கூடியது போன்று அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. இந்த மர்மையை பற்றி அல்குர்ஆன் சொல்லும்போது வமா அம்ரு ஸாஅதி இல்லா கலம்ஹல் பஸர் அவ் அக்ரப், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் புத்தியுள்ள ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டியவை. அல்லாஹ் உதாரணம் சொல்லுகின்றான், கண் இணைப்பது போன்று மர்மையுடைய விடயம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவ்வளவு இலகுவானது, வேகமாக வந்துவிடும், நாம் நினைப்பதற்குள் அனைத்து காரியங்களும் முடிந்துவிடும். இவ்வளவு ஒரு அவசரமாக வரக்கூடியது என்பதை சொன்ன அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், அவ்வளவு அக்ரப் அல்லது அதனை விட நெருக்கமாக வேகமாக நடந்துவிடக்கூடிய ஒன்று என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சுட்டு விரலையும் நடுவிரலையும் காண்பித்து நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். மிகப்பெரிய ஒரு விடயமாக அது எப்போதாவது நடக்கப் போகின்றது, அதற்கும் எமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்பது போன்ற சிந்தனைகள் மனிதர்களுடைய உள்ளத்திலே தோன்றுகின்றன. ஆனால் மர்மை என்பது இவ்வளவு வேகமாக வரக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். கண் இணைப்பது என்பது ஒரு நாளைக்கு ஒரு நிமிடத்துக்குள் எத்தனை முறை நாம் கண்ணை இணைத்து விடுகின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், மர்மை என்பது இவ்வாறுதான், அதனை விட நெருக்கமானது என்று சொல்லுகின்றான். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவு இந்த மர்மையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் எடுத்து பார்க்க வேண்டும். சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாட்டுப்புறத்து அரபிகள் அவர்கள் எந்த ஒன்றையும் நேரடியாக கேட்டு விடுவார்கள், மென்மை அல்லது இப்படி என்னை கேட்கக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் சிந்திப்பதில்லை, எது தோன்றுகின்றதோ அப்படியே கேட்டு விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாட்டுப்புறத்து அரபிகள் வரும்போது மத்தா
மர்மை நாள் எப்போது ஏற்படும் என்று நேரடியாக அவர்கள் கேட்டு விடுகின்றார்கள். நபி அவர்களுடைய வளமை என்னவென்றால், இவ்வாறு கேட்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்திருக்கக்கூடியவர்களை பார்ப்பார்கள். அவர்களிலே மிகவும் வயதில் குறைந்தவரை சுட்டிக்காட்டி, வயதிலே மிகவும் குறைந்தவரை சுட்டிக்காட்டி, இவர் முதிய வயதை அடைவதற்குள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய மர்மையினால் ஏற்பட்டுவிடும் என்று வசூல்வாசம் அவர்கள் சொல்வார்கள். இந்த மர்மை நாள் என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களையும் அழிக்கப்படுகின்ற ஒரு நாளை மட்டும் நாம் நினைவிலே கொண்டிருக்கின்றோம். அதை பற்றித்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் மேலே சொன்ன ஹதீஸை நன்றாக ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அந்த மர்மையை நம்புகின்றோம். அந்த மர்மையிலே தோல்வி அடைந்தால் நிரந்தர தோல்வி என்பதை நாம் நம்புகின்றோம், நம்ப வேண்டும். எனவே இங்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்மை எப்போது என்று இந்த நாட்டுப்புறத்து அரபிகள் யார் வந்து கேட்டாலும், அவர்களிலே வயதிலே மிக குறைவானவரை சுட்டிக்காட்டி, இவர் உயிர் வாழ்ந்து இவர் முதிய வயதை அடைவார் என்றால் அதற்குள் உங்களுடைய மறுமை ஏற்பட்டுவிடும் என்று சொல்வார்கள். எவ்வளவு நுணுக்கமான ஒரு பதில் என்பதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம், என்றோ ஒரு நாள் பிரபஞ்சங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு ஒரே மைதானத்திலே உலகிலே வாழ்ந்த அத்தனை மனிதர்களும் ஜிங்களும் ஒன்று கூட்டப்பட்டு அதன் பிறகு கேள்வி கணக்கு நடக்கும். முஸ்லிமாக இருந்தவர்கள் சோனம் செல்வார்கள், நிராகரித்தவர்கள் முஸ்லிம்களிலே பாவிகள் நரகம் செல்வார்கள். பிறகு படிப்படியாக என்று ஒரு நாள் முஸ்லிமாக இருந்தவர்கள் சோனம் வந்தடைந்து விடுவார்கள். இப்படியான ஒரு மர்மையை நாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மேலே சொல்லப்பட்ட அந்த ஹதீஸிலே சொல்லப்படுகின்ற மர்மை பற்றிய விடயம் எம்மிலே அதிகமானவர்களுக்கு தெரியாது, நாம் சிந்திப்பதில்லை. நபி அவர்கள் இதிலே எதனை உணர்த்தினார்கள் என்பது பற்றி எங்களுடைய சிந்தனையில் அதிகமாக இது வரவில்லை. நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், உங்களுடைய மர்மை, அதாவது ஒவ்வொரு மனிதனும் மரணித்த அடுத்த வினாடி அவனுடைய மர்மை ஆரம்பித்து விடுகின்றது. உண்மையிலேயே அல்லாஹ்வை பயந்து அவனால் முடிந்த நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய திருப்தி ஒன்று மட்டும்தான் வேண்டும் என்று வாழ்ந்து ஒருவனுடைய மர்மை அவனுக்கு வந்துவிடும் என்றால், அதாவது அவன் மரணித்து விடுவான் என்றால், அவனுடைய அந்த உயிரை கைப்பற்றுவது கூட அந்த மர்மை வாழ்வின் ஆரம்பமாக அமைகின்றது. மிக இலகுவான முறையிலே, மிக சிறந்த முறையிலே வானவர்கள் நன்மாராயம் கூடியவராக அவனுடைய உயிரை கைப்பற்றுவார்கள். அந்த வினாடியிலிருந்து அவனுடைய மர்மை அடுத்த வாழ்வு ஆரம்பித்து விடுகின்றது. ஒட்டுமொத்தமாக பிரபஞ்சங்கள் அழிக்கப்பட்டு ஒரு நாளிலே ஒன்று கூட்டப்பட்டு விசாரிக்கப்படுவது என்பது பொதுவான விடயம். ஆனால் மேலே உள்ள ஹதீஸை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வயதிலே ஆக குறைந்தவரை சுட்டிக்காட்டி இவர் முதுமையை அடைவார் என்றால், அவரைவிட வயதிலே கூடி அனைவரும் மரணித்து விடுவார்கள் தெரிந்தவுடன், இவர் முதிய வயதை அடைவார் என்றால் அதற்குள் உங்கள் அனைவருக்கும் மர்மையினால் ஏற்பட்டுவிடும் என்று சொல்வார்கள். மரணிக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணிக்கின்ற அந்த வினாடி முதல் அவனுடைய மர்மை ஆரம்பமாகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் இந்த விடயத்தை தெளிவுபடுத்துகின்றான். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இரண்டாவது ஹுத்பாவில் தெளிவுபடுத்துகின்றேன்.
ان الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الكلام كلام الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد இவ்வளவு வேகமாக வந்துவிடக்கூடிய அந்த மர்மையினால் எந்த வினாடி எங்களுக்கு ஏற்படும் என்று சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக நாம் வாழும் பூமி உட்பட பிரபஞ்சங்கள் அழிக்கப்படுகின்ற நாள் அது அல்லாஹ்வுடைய ஒரு முடிவு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் எங்களுடைய மரணம் எப்போது வருகின்றதோ அந்த வினாடியோடு எங்களுக்கு மறுமை ஏற்பட்டு விடுகின்றது. மறுமையிலே நாம் செய்கின்ற இந்த உலக வாழ்வின் அடிப்படையில் என்ன விளைவை நாம் சந்திக்கப் போகின்றோமோ அதனை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவோம். எனவே பொதுவாக இந்த பூமி அழிக்கப்படுவதை பற்றி கவலைப்படுவதை விட எங்களுடைய மறுமையினால் எப்போது ஏற்படப் போகின்றது என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது எங்களுடைய மரணம் அடுத்த வினாடியும் எங்களுக்கு ஏற்பட்டு விடலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அது பற்றி சிந்திக்க வேண்டும். இதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லாஹு அக்ரஜுக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅ. நீங்கள் எதுவுமே அறியாத ஒரு நிலையிலே, உங்களுக்கு எதுவும் தெரியாத நிலையில் அல்லாஹ் உங்களுடைய தாய்மார்களின் வயிறுகளில் இருந்து உங்களை வெளிப்படுத்துகின்றான். உங்களுக்கு செவிப்புலனை தந்திருக்கின்றான், பார்வைகளை தந்திருக்கின்றான், உள்ளங்களை தந்திருக்கின்றான். தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு. அல்லாஹ் அளவிட முடியாத அற்புதங்களை எங்களுக்கு தந்து அதிலே மூன்று விடயங்களை இந்த இடத்திலே சொல்லுகின்றான், செவிப்புலன், பார்வை, உள்ளங்கள். இவற்றை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துவதற்காக இவற்றை தந்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதனை தன்னுடைய தூயருடைய நாவின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுகின்றான். கடுமையான இருள் அமாவாசை என்று சொல்வார்கள். கடுமையான இருளின் ஒரு பகுதியை போன்று ஒரு தடுமாற்றம் மிக்க காலம், குழப்பங்கள் நிறைந்த காலம். இத்தகைய காலத்தில் பாதிரூபில் ஆமால், நல் அமல்களை செய்வதில் நீங்கள் விரையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த ஃபித்னாவுடைய நாட்கள் காலங்கள் எப்படி இருக்கும் என்றால், காலையிலே விசுவாசியாக இருக்கின்ற ஒரு மனிதன் வயும்சி காஃபிரா, மாலையிலே அவன் காஃபிராகி விடுவான். மாலையிலே முஸ்லிமாக இருக்கின்ற ஒருவன் வயுஸ்மி காஃபிரா, காலையிலே அவன் காஃபிராகி விடுவான். எபி ஒதீனஹோ பி அரபின் மின் அத்துன்யா, உலகிலே பிரயோஜனம் தரக்கூடிய அற்ப பொருளுக்காக தன்னுடைய தீனை விட்டுவிடுவான் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். இதுதான் கடுமையான இரவு. எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. கடுமையான இருளிலே எப்படி ஒரு பொருளை எங்களால் பார்க்க முடியாதோ, நலவுகளை, எங்களுடைய காரியங்களை எப்படி எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் செய்ய முடியாதோ, இதே போன்ற ஒரு காலம் வரும். காலையிலே முஸ்லிமாக இருந்து மாலையிலே காபிராகி விடுகின்ற நிலைமைகள் தோன்றும். மாலையிலே முஸ்லிமாக இருந்து காலையிலே காபிராகி விடுகின்ற நிலைமை தோன்றும். என்ன விடயம் என்று நீங்கள் பார்த்தால், அனைத்துமே பணம் 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 என்று அலைந்து கொண்டிருப்பார்கள். இன்றைய காலம் அத்தகைய ஒரு காலமாக தென்படுகின்றதல்லவா? பணத்தை தவிர குணமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அனுதாபமாக இருக்கலாம், எதுவுமே இவர்களுக்கு தென்பட மாட்டாது. பணம் ஒன்று மட்டும்தான் தென்படும். பணத்தின் பின்னால் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள்.
பணம் இருப்பவனுக்கு மட்டுமே அங்கு மதிப்பு இருக்கின்றது. பணம் கிடைத்து விட்டால் அடுத்தப்பால் எதுவுமே தேவையில்லை என்று மக்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தீனையும் மார்க்கத்தையும் அற்ப இலாபத்திற்காக அவர்கள் விற்று விடுவார்கள். இந்த காலங்களில் உண்மையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுகின்ற ஒரு மனிதனாக இருந்தால் அத்தாவே தங்களுடைய தோழர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போன்று அவர்களுடைய உம்மத்திலே நேர்வழியிலே பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அன்றே உபதேசம் செய்கின்றார்கள், அத்தகைய காலங்களில் நீங்கள் நல்ல அமல்களிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், வேகமாக அதிலே ஈடுபடுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்படியான காலத்தில் நீங்கள் இபாதத் செய்வதென்பது இவ்வாறு இருள் நிறைந்த அற்பத் தொகைக்காக தங்களுடைய தீனையே விற்றுவிடுகின்ற மக்கள் வாழுகின்ற காலத்தில் நீங்கள் வாழ்ந்தால் நல் அமல்களிலே நீங்கள் வேகம் காட்ட வேண்டும், அவ்வாறு நீங்கள் வேகம் காட்டி நல் அமல்களை நீங்கள் செய்வீர்கள் என்றால் கஹிஜரத்தின் நீங்கள் என்னென்பால் ஹிஜ்ரத் செய்து வருவது போன்றதாகும் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார். ஹிஜ்ரத் செய்வதற்கு இன்று ஒரு பூமி கிடையாது. அல்லாஹ்வுடைய தீனின்படி வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக பிறந்த பூமியை விட்டு இருக்கின்ற சொத்துக்களை விட்டு உறவினர்களை விட்டு நண்பர்களை விட்டு அனைத்தையுமே விட்டு அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவதற்காக ஒரு பூமிக்கு ஹிஜ்ரத் செய்வதென்பது மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத். முஸ்லிம்கள் அறிந்திருக்க வேண்டிய அமல் செய்ய வேண்டிய அடிப்படை ஐந்து அம்சங்களை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதிலே ஹிஜ்ரத் என்ற ஒன்றை சொல்லுகின்றார்கள். ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு பூமி இருக்கவில்லை என்றால் ஒரு முஸ்லிமுக்குரிய வழி என்ன? அந்த வழியை நபி அவர்கள் இங்கு காட்டித் தருகின்றார்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், நீங்கள் வெறுமனே அற்ப பணத்திற்காக தீனையே விற்கின்ற காலத்திலே நீங்கள் வாழக்கூடிய நிலை ஏற்பட்டால் நல் அமல்களிலே நீங்கள் விரைந்து செயற்பட வேண்டும். இவ்வாறு நீங்கள் விரைந்து செயற்படுவீர்கள் என்றால் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் இவ்வாறு நீங்கள் அற்ப கிரயத்திற்காக தீனை விற்றுவிடுகின்ற மனிதர்களுக்கு மத்தியிலே நல் அமல்களிலே ஆர்வம் காட்டி அதிலே நீங்கள் அதிகம் அதிகமாக நீங்கள் செயற்படுவீர்கள் என்றால் அது என்னென்பால் ஹிஜ்ரத் செய்து வந்த கூலியை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இன்றைய காலத்தை நாம் விரிவாக விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காலையிலே முஸ்லிமாக இருக்கின்றவன் மாலையிலே காதலாவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எந்த அறிவும் இல்லாமல் இஸ்லாத்தை விமர்சிக்கின்றவர்கள் இஸ்லாத்திற்கு வெளியிலும் இருக்கின்றார்கள், இஸ்லாம் என்று கூறிக்கொண்டு எங்களுடைய சமூகத்திலும் இருக்கின்றார்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலின்படி அவருடைய தூதரின் வழிகாட்டலின்படி நடக்க வேண்டும், அதுதான் வெற்றிக்குரிய வழி என்பதை நம்பியிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே நாங்கள் செயல்பட வேண்டும். நாங்கள் அறிவை தேடி கற்பது போன்று அந்த அறிவை கொண்டு தூய்மையான எண்ணத்தோடு நபியாருடைய கட்டளை பாதிரூபில் ஆமால் நல் அமல்களிலே நாங்கள் போட்டி போட வேண்டும், விரைந்து செல்ல வேண்டும். இவ்வாறு செல்வதன் மூலம் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் கூட இந்த நல் அமல்களை செய்து நபியவர்களின்பால் ஹிஜ்ரத் செய்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். வெறுமனே அறிவை பெற்று அதன்படி அமல் செய்யாமல் இருந்து மிகப்பெரிய தண்டனைக்குள் ஆவதை விட்டும் அல்லாஹ்விடம் நாம் அனைவரும் பாதுகாப்பு தேட வேண்டும். அறிவு என்பது அல்லாஹ்வை மிகச் சிறந்த முறையிலே அஞ்சி அவனிடம் மிக உயர்ந்த அந்தத்தை அடைவதற்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அத்தகைய முஸ்லிம்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி அறிவானாக. மிகச் சரியான அறிவை தந்து நல்ல அமல்களிலே வேகமாக செயற்படக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த அல்லாஹ்விடம் வேண்டுகின்றேன். அக்கோலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிஸாயிரி முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.